வரீங்களா நண்பர்களே, இந்த தண்ணியில ஓடி பிடிச்சு விளையாடினா நல்லா இருக்கும். என்ன ஆச்சு, உங்க முகம்லாம் இப்படிங்க வாடி போயிருக்கு? என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னத்த சொல்றது காத்து, மழை காலங்கிறதால எங்க பசிக்கு சரியான உணவு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப மழையிலயும் சாப்பிடணும், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? நாங்க எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் ஒரு வழியும் தெரியல காத்து. நாங்க ரொம்ப பசியா இருக்கோம் காத்து. மழை நிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் என் கூடயும் அப்பு கூடயும் இருக்கலாம்ல. உங்களுக்கு தேவையான சாப்பாடு நாங்க எடுத்துட்டு வரோம். ஆனா அதெல்லாம் நடைமுறைக்கு சரிப்படாது. இந்த இடத்தை விட்டு எங்களால எங்கேயுமே வர முடியாது. எதுவா இருந்தாலும் நாம வரப்புல போய் பார்க்கலாம். வாங்க. இவங்க மழை காலத்திலயும் நனையாம சாப்பிடுறதுக்கு இவங்களுக்கு இந்த புல்லுலயும் ஒரு வீடு தேவை. உண்மைதா, மழை நனையாம உள்ள இருக்கலாம்ல, ஆனா எப்படி கூடு கட்டுறது? கரெக்ட் தான், இந்த இடத்துல எப்படி கூடு கட்ட முடியும் காத்து? அப்பு, உனக்கு தானே வீடு கட்ட தெரியும், இப்ப நீயே இப்படி பேசலாமா? மரத்தோட உச்சில புல்லு குச்சி வச்சு நம்மளால கூடு கட்ட முடியும், ஆனா இந்த சின்ன செடியில எல்லாம் கூடு கட்ட முடியாது. உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா என் நேரம் இங்க வீடு காட்டி இருப்பேன். காத்து, நீ கோவப்படணும்னு சொல்லல, ஏதாவது யோசி அப்பு. அப்போ உன் டப்பாவும் கயிறும் எங்க? அந்த டப்பால ரெண்டு மூணு ஓட்டை விழுந்துருச்சா, அதனால தூக்கி போட்டுட்டேன். என்ன தூக்கி போட்டுட்டியா? இல்ல, என் வீட்ல தான் வச்சிருக்கேன். சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வா அப்பு. எதுக்கு காத்து? எடுத்துட்டு வா, நாம வீடு கட்ட முடியுதானே பார்க்கலாம். இந்த டப்பா என்ன பண்ண போற? இந்த டப்பாவை இந்த செடிக்கு நடுவுல கூடு மாதிரி வைக்கணும். ஹா, இப்போ எப்படி இருக்கு அப்பு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மிஸ் ஆகுதே. இப்போ ஓகேவா? ஹாய், இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா, நம்ம வெட்டி கிளிங்கள கூட்டிட்டு வரலாம். பாவம், அதுங்க ரொம்ப கவலையோட போயிருக்குங்க. சரி வா அப்பு. ச்சே, அந்த வெட்டிக்கிளிங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. காணுமே அப்பு. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க போறோம் காத்து, வேற எங்கேயாவது போறோம். அப்படிலாம் முடிவெடுக்காதீங்க, வாங்க. காத்துக்குதான் சொல்லணும், ஏன்னா இது காத்துவோட ஐடியா தான்.